तस्य स्मरणमात्रेण चित्तशुद्धि प्रजायते। यस्य स्मरणमात्रेण चित्तशुद्धि प्रजायते तं नमामि यति श्रेष्ठं तं नमामि यति श्रेष्ठं श्रीचन्द्रशेखरेन्द्र सरस्वतीं जगतामुरुं श्रीचन्द्रशेखरेन्द्र सरस्वती जगताम्बुरुम् அந்தரங்கமுடன் உந்தனருள் பெறவே அந்தரங்கமுடன் உந்தனருள் பெறவே நான் என்ன தவம் செய்தேனோ அந்தரங்கமுடன் உந்தனருள் பெறவே நான் என்ன தவம் செய்தேனோ கருணை கடலே அந்தரங்கமுடன் உந்தனருள் பெறவே சந்திரசேகர சரஸ்வதியம் காஞ்சிவாய் தயாநிதியே சந்திரசேகர சரஸ்வதியே சரணம் பக்தர்கள் செய்திட்ட பாக்யமாம் பாரில் பரம்பொருளாகவே வந்து அவதரித்தவர் காஞ்சி ஸ்ரீ மகாஸ்வாமிகள் என்று சொல்லக்கூடிய காஞ்சி பரமாச்சாரியா அப்படின்னு நம்ம எல்லாரும் அழைக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவருடைய திரு அவதாரமானது இந்த வைகாசி மாசத்துல தான் நடந்திருக்கு. அதனால வைகாசி அப்படின்னு சொன்னாலே வைகாசி விசாகமானது நமக்கு எப்படி ஞாபகம் வருதோ அதே போல மகான்களை பற்றி நினைக்கும் பொழுது வைகாசி மாதத்துல அனுஷ நட்சத்திரத்துல அவதரித்த காஞ்சி மகாஸ்வாமிகள் தான் நம்முடைய எண்ணத்துக்கு முதல்ல வரக்கூடியவர். அப்பேற்பட்ட காஞ்சி மகாஸ்வாமிகள் இந்த வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினார். இதுல பாலுவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் அவருடைய திரு அவதாரம் நடக்கிறது. சிம்ஹ லக்னத்துல அவதாரம் பண்ணினாராம் காஞ்சி மகாஸ்வாமிகள். இவருடைய அவதாரமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். அதாவது இவருடைய அவதார சரித்திரமானதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு, அப்பா அம்மாக்கு முதல்ல ஒரு பிள்ளை, அடுத்தாப்புல குழந்தை இல்லையே அப்படிங்கிற கவலை இருந்ததாம். அப்படி இருக்கும் பொழுது சுவாமிநாத சுவாமியை போய் பார்த்துட்டு வரா சுவாமி மலையில. சுவாமி மலையில இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலோ இல்லையோ, அவரோட அம்மாவான மகாலட்சுமி அம்மாள் கருவுற்றாளாம். சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் தான் பெரியவாளோட அப்பா. அவருடைய மனைவி, அதாவது சுப்பிரமணிய சாஸ்திரிகளுடைய மனைவியானவர் மகாலட்சுமி அம்மாள். அவர்களுக்கு சுவாமிநாத சுவாமியினுடைய அருளால ரெண்டாவது குழந்தைய அவதாரம் பண்றார் இந்த சுவாமிநாதன். அவருடைய அனுகிரகத்துல பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால பெரியவாளுக்கு சுவாமிநாதன் அப்படின்னு பேர் வச்சாளாம். கன்னட ஹொய்சால குடும்பங்கள் எத்தனையோ பேர் வந்து கும்பகோண தீரத்துல வந்து செட்டில் ஆனாம். அப்படி வந்தவர்கள் தான் காஞ்சி மகாஸ்வாமிகளுடைய மூதாதையர்கள் எல்லாருமே. அப்படி இருக்கக்கூடிய காஞ்சி சுவாமிகள் சுவாமிநாதன் என்ற பெயரோடு நானொரு மேனி பொழுதொரு வண்ணம் அப்படின்னு வளர்ந்துட்டு வந்தாராம். பரமாச்சாரியாளுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மணல் நாய் ஆனது இரவு நேரத்துல அவர்களுடைய சமையல் கட்டை நோக்கி வந்ததாம். அவர்கள் ஏதோ ஒரு பாத்திரத்துல வெள்ளை வச்சிருக்கான். அந்த வெள்ளத்தை சாப்பிடணும்னு இந்த மணல் நாய் என்ன பண்ணித்தான், தன்னுடைய தலைய அந்த வெள்ளத்துக்கு ஆசைப்பட்டு அதுக்குள்ள விட்டதாம். உள்ளு விட்டு விடுத்த வழிய அதுக்கப்புறம் அதால தன்னுடைய தலைய வெளியில எடுக்க முடிய தலை மாட்டின்றது உள்ள எடுக்க முடியல. அப்போ உருண்டு இருக்கிறது, ஒரே சத்தமா இருந்திருக்கு. நள்ளிரவு நேரம் இல்லையா, திடீர்னு என்னடா சமையல் கட்டில இவ்வளவு சத்தம் வருதேன்னு எல்லாரும் அலறி அடிச்சு எழுந்துட்டு போய் பார்த்துருக்கான்.
பார்த்தா அந்த மணல் நாய் தலையை வெளியில் எடுக்க முடியாம உருண்டு இருக்கிறத கண்டுபிடிச்சான். அப்போ அந்த மணல் நாயினுடைய தலையை எடுக்கிறதுக்குள்ள அது படாத பாடுபட்டதாம். அப்போ 3 வயதே நிரம்பிய சுவாமிநாதன் இத பார்த்தார். பார்த்தவருக்கு என்ன தோணித்து அப்படிங்கறத அவர் ரொம்ப அழகா காஞ்சிக்கு மடாதிபதி ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல ரொம்ப அழகா சொன்னார். அவர் வாழ்க்கையில அவர் கத்துண்ட முதல் பாடம் இது அப்படின்னு சொன்னாராம். இதுல இருந்து என்ன பாடம் கத்துண்டார் அப்படின்னு பார்த்தா, ஆசை என்பது வந்ததுன்னா பின்னாடியே வரக்கூடியது ஆபத்து அப்படிங்கறதுதான். இந்த வெள்ளத்துக்கு ஆசைப்பட்டு தானே மணல் நாய் அதுல தலைய விட்டது, அதுக்கப்புறம் தலைய திரும்ப எடுக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டு விடுதே. அதனால ஆசையே அழிவுக்கு காரணம், ஆசையானது ஆபத்தைக்கு தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிற பாடத்தை நான் அன்னைக்கு உணர்ந்தேன், ஆசைப்படக்கூடாதுங்கிறத தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். 3 வயதுல ஒரு குழந்தைக்கு என்ன ஒரு ஞானோதயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே உணரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இதன் பிறகு வளர்ந்துட்டு வந்த பெரியவா ஒரு சமயம் அவ அப்பா அம்மாட்ட சொல்லாம அவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியனை பார்க்க போயாச்சு. அவ அப்பா அம்மாட்ட சொல்லிக்கல. அப்போ என்னாச்சு, ஆச்சாரிய தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருக்கு. அப்பா அம்மா அப்பதான் போயிட்டு வந்திருக்கா, அவர்களுக்கு திரும்ப அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு செயல்படும்னு தெரியாது. அதனால தானே தன்னுடைய சிநேகிதனோட கிளம்பி போயாச்சு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெரியவா இவரை அனுப்பி வச்சுட்டா திரும்ப. இங்க என்னாச்சு, அவ அப்பாவுக்கு ஒரு கவலை ஏற்பட்டதாம், இவருடைய போக்கு இப்படி இருக்கே அப்படின்னு. அப்ப இவருடைய நண்பர் கிருஷ்ணசுவாமின்னு பேரு அவ அப்பா. அவ அப்பா வந்து ஜோதிஷ சாஸ்திரத்துல நிபுணர், அதனால அவரிடத்துல அழைச்சிட்டு போறாராம். ஜோதிஷ சாஸ்திரம் மட்டும் கிடையாது, ரேக சாஸ்திரத்திலையும் நிபுணராக இருக்க. அப்ப அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் இவர் ஜாதகத்தையும் கொடுத்து பிள்ளை எப்படி இருக்கா என்னன்னு பாருங்க அப்படின்னாராம். ஜாதகத்தை பார்த்த அவர் புள்ளை அழைச்சிடுவான்னு சொல்றார். சுவாமிநாதன் அழைச்சிட்டு வந்தார். சுவாமிநாதனுடைய பாத ரேகைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா, அதனால என்ன சொன்னாரா, சுவாமிநாதா பின்னாடி போய் காலை அலமிண்டுவா, ஒரு சொம்பு தீர்த்தம் எடுத்துடுவான்னு சொன்னாராம். இவரும் அங்க போய் பாதத்தை அலமிட்டு வந்தார், ஒரு சொம்பு தீர்த்தம் எடுத்துட்டு வந்தாராம். அப்படி தீர்த்தம் எடுத்துட்டு வந்த உடனே அவரை மேல உட்காத்தி வச்சு பாதத்தை அப்படி எடுத்துட்டார். அந்த சொம்பு தீர்த்தம் இருக்கலையா, அதுல இருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து இவருடைய பாதத்தை தொடச்சாராம். ஏன்னா அழுக்கெல்லாம் இருக்கப்படாதே. அப்போ அசுத்தி இருந்ததுன்னா சரி வராது, ரேகை முழுசா தெரியாது. அப்போ அந்த 2 காலையும் பார்த்த அவர் கிருஷ்ணசுவாமியோட அப்பா என்ன பண்ணினார், பரமாச்சாரியாளாக கூடிய இந்த சுவாமிநாதனுடைய 2 காலையும் இருக்க பிடிச்சுட்டாராம். இருக்க பிடிச்சுட்டு இவருடைய சிரஸ் அதுல வச்சுட்டு கேவி கேவி அழ ஆரம்பிச்சுட்டாராம். இவர் கேட்கிறார், சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்னாச்சு இப்படி அழறேளே, என் புள்ள காலை பிடிச்சுட்டு அழறேளே என்னாச்சு அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாராம், இன்னைக்கு இந்த பாதத்தை பிடிச்சாதான் உண்டு, ஏன்னா இதுக்கப்புறம் எத்தனையோ பேர் இந்த பாதமே கத்தின்னு வந்து நிக்க போறா, அப்போ இந்த பாதத்தை பிடிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது, அதனால நான் இன்னைக்கே இந்த பாதத்தை பிடிச்சுக்கிறேன்னு சொன்னாராம். அப்படி விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிற மாதிரி பரமாச்சாரியாளுடைய லீலைகள் எல்லாம் சின்ன வயசுலயே அபரிமிதமாக இருந்திருக்கு. பரமாச்சாரியால் அவர் மடாதிபதி ஆனதுக்கு அப்புறம் கூட எத்தனையோ விஷயங்களை கத்துண்டார். பைங்கா நாட்டு பெரியவான்னு சொல்லுவா, பைங்கா நாட்டு கணபதி சாஸ்திரிகள் அப்படின்னு பேரு. ஆனா காஞ்சி பரமாச்சாரியாலே அவரை பேர் சொல்ல மாட்டாராம், பைங்கா நாட்டு பெரியவான்னு சொல்லிடுவா. இவருக்கு பாடம் சொல்லி வைக்கணும். அப்போ கும்பகோணத்துல இருந்துருந்தா பெரியவா. ஒரு சமயம் இவர் வந்து பாடம் நடத்திட்டு இருந்தார். வழக்கமா சிஷ்யா நமஸ்காரம் பண்ணுவா, ஆனா இங்க என்ன ஆகும்னு பார்த்தா குருமார்களா யார் வராளோ அவன் நமஸ்காரம் பண்ணுவான், ஏன்னா ஆச்சாரியன் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்ங்கிறதுனால. அப்போ அந்த பைங்கா நாட்டு பெரியவா ஒரு நாள் பாடம் நடத்திருக்கா. அடுத்த நாள் வந்தவர் பரமாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் புறப்படுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர் கேட்டாராம், பாடம் பாக்கி இருக்கேங்கிற மாதிரி கேட்டாராம். இவர் சொல்றார், ஸ்தித பிரஜ்ஞ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாராம். ஸ்தித பிரஜ்ஞ இல்லாத வாழ்க்கெல்லாம் என்னால பாடம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்தித பிரஜ்ஞைக்கு லட்சணங்கள் இருக்கு. உதாரணமாக எடுத்துட்டா எந்த லட்சணம்னா, கத்திய கையில வச்சுட்டு அறுக்காம இருக்கணும், அதே போல மணல்ல உட்காந்துட்டு விளையாடாம இருக்கணும், நமக்கு ரொம்ப அரிக்கிறது அப்படின்னா சரியாத இருக்கணும், இது எல்லாம் ஸ்தித பிரஜைக்கான லட்சணங்கள்னு சொல்றான். அப்ப பெரியவாளுக்கு புரிஞ்சிருக்கோம், அன்னைக்கு முதல் நாள் அவர் மணல்ல விளையாடிட்டு இருந்தார் கையை வச்சுட்டு, ஓஹோ அதைத்தான் அவர் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டார். அப்ப சொல்றாரு, நான் அது பண்ணினா கூட பாடத்தை கவனிச்சே நீங்க கேட்டு வேணா பாருங்கிற. உடனே பாடத்தை கேட்கிறார், இவர் சொல்லி கொடுத்ததை தவிர இன்னும் என்னெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கோ அது எல்லாத்தையும் பரமாச்சாரியா சொல்லிடுறாராம். அப்பவும் பைங்கா நாட்டு பெரியவா என்ன சொன்னா, நமஸ்காரம் பண்ணிட்டு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இவர் கேட்டாரு, சரியா தானே சொன்னாப்புல இருக்கு அப்படின்னார். இல்ல இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன், இப்பவும் நான் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்றேன், ஏன்னா சொல்லி கொடுக்குற யோக்கியத்தை எனக்கு கிடையாது. ஏன்னா வழக்கமா அருமைங்கிறது மேலேந்து கீழே பாஞ்சுதான் நான் பார்த்துருக்கேன், ஆனா இப்ப கீழேந்து மேல வந்திருக்கு பரமாச்சாரியா பெரியவாளுக்கு நான் இங்க சொல்லிக் கொடுக்க என்ன இருக்கு அப்படின்னாராம். அப்பேற்பட்ட காஞ்சி மகா சுவாமிகள் ஏழை பங்காளன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு.
ஏழைகளுக்கு ஏழையா இருப்பார். எளிமைனா அப்படி ஒரு எளிமையாக இருக்கக்கூடியவர். குழந்தைகிட்ட அவ்வளவு வாத்சல்யமா இருக்கக்கூடியவர். பரமாச்சாரியா நிறைய இடத்துக்கு கேம்புக்கு போவா. அப்போ இங்க வரும்பொழுது ஒரு இடத்துல கேம்ப் நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து இப்படியே வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் பூரண கும்பம் வச்சுட்டு தயாரா இருந்துட்டு இருக்கா பெரியவாள் ஆத்துக்குள்ள அழிச்சுட்டு போறதுக்காக. அப்போ ஒரு சின்ன பையனா, சின்ன பையனா, ரொம்ப சின்ன பையன், கிழிஞ்ச சட்டையும் போட்டுட்டு பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஏழை அந்த குழந்தை அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. அதோட இல்லாம அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல. இவர் ஒரு பெரியவர், இவர் நம்பாத்துக்கு வந்தா நல்லா இருக்குமே அந்த குழந்தை நினைச்சதான். ரொம்ப வெகுளித்தனமா என்ன சொல்லிட்டா, பெரியவாளை போய் சார்னு கூப்பிட்டான் அந்த குழந்தை. சார் சார், எங்காத்துக்கு வாங்கோடே சார், சார் சார், எங்காத்துக்கு ஒரு நிமிஷம் வாங்கோடே சார் அப்படின்னு கூட வந்துட்டே இருக்கான். இந்த கூட இருக்கிறவாள் எல்லாம் என்ன பண்றான், இந்த பையன் அவர் கிட்டவே நெருங்க உடல தள்ளு தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா பெரியவா அவருக்கு 360 டிகிரியும் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கும் இல்லையா, பாக்குற தசை மட்டும்தான் தெரியுமா இந்த நம்ம பெரியவாளுக்கு. இந்த குழந்தை சொல்றதெல்லாம் அவர் காதுல விழுந்து பெரியவா அப்படியே போயிட்டு இருந்தாராம். ஒரு இடத்துல ரைட் எடுக்கணும் லெஃப்ட் எடுக்கணும் இந்த முனைக்கு வந்தார். அப்போ அந்த குழந்தை சொல்றாராம், சார் 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 சார், இதோ இந்த பக்கம் போனா எங்க வந்துடும் சார், வாங்கோ அப்படின்னா. பெரியவா உடனே நிறுத்திட்டோ, சாரா எங்கன்னு விசாரி அப்படின்னு சொன்னாராம். விசாரிச்சு அவாத்து வாசல்ல போய் நின்னாராம். இவன் ஓடி போய் இங்க வந்து பாருமா யார் வந்திருக்கான்னு பார்த்தா, பெரியவா அவாத்துக்கு வந்ததை பார்த்து அந்த குழந்தையோட அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதாம். அப்படி ஏழை பங்காளராக, எளியோருக்கு எளியோராக, ஞானிக்கு ஞானியாக அவரை போல ஒருவர் இருக்க முடியுமானா தெரியாது. அதனால் நடமாடும் தெய்வம், கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் அவர் என்று சொன்னால் மிகையாகாது. அப்பேற்பட்ட காஞ்சி பரமாச்சாரியாளை நாம் வணங்கி அவருடைய பேரருளை பெறுவோமாக.